அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் கோஸ்ட் கார்டு, அதாவது இந்திய கடலோர காவல் படையிலிருந்து 2023க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்திய கடலோர காவல் படையை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் இது வந்து செயல்படும். இதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்முடைய சேனலில் புதிய நண்பர்கள் யாராச்சும் வாட்ச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல்லைக்கான டச் பண்ணி அப்படியே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதுக்கான முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோடனே உங்களுடைய அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ட்ரேடை சூஸ் பண்ணிங்களோ அந்த ட்ரேடுக்கான ட்ரேட் டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ், இதன்படி தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் 4 பிரிவுகளாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ், 2வதாக மேத்தமெட்டிக்ஸும், 3வதாக ஜென்ரல் இங்கிலீஷும், 4வதாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த ட்ரேடை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ரேடு ரிலவலண்ட்டான கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு மட்டும் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் ட்ரேட் டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் 50% மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 45% மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கோஸ்ட் கார்டு ரிஜினல் ஹெட் குவார்ட்டர்ஸ் எஸ்ட் சென்னை, அங்கேருந்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 6 விதமான போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சிவிலியன் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் ஆர்டினரி கிரேடு, 2வதாக சீட் மெட்டல் ஒர்க்கர் ஸ்கில்டு, 3வதாக பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் கிளீனர், 4வதாக எம்டிஎஸ் ஸ்வைப்பர், 5வதாக எம்டிஎஸ் சவுகிதார், 6வதாக அன்ஸ்கில்டு லேபர். இந்த மாதிரி 6 விதமான போஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. சிவிலியன் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவரை பொறுத்த வரைக்கும் லெவல் 2 பே பண்ணுவாங்க. சீட் மெட்டல் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் லெவல் 2 பே பண்ணுறாங்க. எம்டிஎஸ் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் கிளீனரை பொறுத்த வரைக்கும் லெவல் 1 பே பண்ணுவாங்க. எம்டிஎஸ் ஸ்வைப்பரை பொறுத்த வரைக்கும் லெவல் 1 பே பண்ணுவாங்க. எம்டிஎஸ் சவுகிதாரை பொறுத்த வரைக்கும் லெவல் 1 தான் பே பண்ணுறாங்க. அன்ஸ்கில்டு லேபருக்கும் லெவல் 1 தான் பே மெட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் 5 ஆகஸ்ட் 2023 இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போது இருந்தே இதுக்கான அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 18 செப்டம்பர் 2023 வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நேஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியனாக இருக்கணும். போஸ்ட் வைஸான வேகன்சி என்ன, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல், சென்ட்ரல் சர்வீஸ், குரூப் சி, நான் கேஜரல் அண்ட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டுகளில் தான் இந்த எல்லா போஸ்ட்டுமே வரும். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி வைஸான வேகன்சியை கொடுத்துருக்காங்க. யூஆரில் 2 வேகன்சியும், ஓபிசியில் 1 வேகனும், இடபிள்யூசியில் 1 வேகனும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிவிட்டு வேலையிலான ஹெவி அண்ட் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸை நீங்கள் வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் உங்களுக்கு 2 இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மோட்டார் மெக்கானிக்ஸை பற்றின நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. 2வதாக பார்த்திங்க அப்படின்னா சீட் மெட்டல் ஒர்க்கர் ஸ்கில்டு, இந்த ஒரு போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா ஓபிசியில் மட்டும் ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீட் மெட்டல் ஒர்க்கரில் நீங்கள் அப்ரண்டிஷிப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. 3வதாக பார்த்திங்க அப்படின்னா எம்டிஎஸ் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் கிளீனர், இந்த ஒரு போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா யூஆரில் மட்டும் ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்பில் உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். இதற்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. 4வதாக பார்த்திங்க அப்படின்னா எம்டிஎஸ் ஸ்வைப்பர், இந்த ஒரு போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா ஓபிசியில் மட்டும் ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளீனிங் ஷிப்பில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க.
ஐந்தாவதாக பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ் சவுகிதர். இந்த ஒரு போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஆரில் மட்டும் ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் சவுகிதாரில் ஒரு ரெகக்னைஸான இன்ஸ்டியூட்லேயோ ஆர்கனைசேஷன்லையோ நீங்கள் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கணும். அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஆறாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அன்ஸ்கில்டு லேபர். இந்த ஒரு போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா யூஆரில் ஒரு வேகனும் எஸ்சியில் ஒரு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரேடில் உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. டோட்டலாக இந்த 6 விதமான போஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதற்கு அனெக்ஸா 1 அப்படின்ற ஒரு ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்டையும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி அல்லது வந்து இங்கிலீஷில் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப், உங்களுடைய 10th மார்க் ஷீட், நீங்கள் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட், உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட் அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரியான கேஸ்ட் சர்டிஃபிகேட், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான என்ஓசி சர்டிஃபிகேட், 2 லேட்டஸ்ட்டான பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்டேட் அதாவது உங்களுடைய சிக்னேச்சரை அந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்லேயும் நீங்கள் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்து அவங்களுடைய அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்கள் அனுப்பணும், ஒரிஜினல் காப்பியை நீங்கள் அனுப்பவே கூடாது. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அனெக்ஸா 1 அப்படின்றக்கூடிய ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி அந்த அனெக்ஸா 1 ஃபார்ம்களை நீங்கள் வந்து பின் பண்ணியிருக்கணும். பின் பண்ணி ஒரு போஸ்டல் கவரில் வச்சு அதை ஆர்டினரி போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். அவங்களுடைய அட்ரஸான த கமாண்டர் கோஸ்ட் கார்டு ரிஜியன் எஸ்ட் நியர் நேபியர் பிரிட்ஜ் சென்னை 6000009 இந்த ஒரு அட்ரஸுக்கு நீங்கள் 45 டேஸில் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட்லேருந்து 45 டேஸுக்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதாவது 18 செப்டம்பர் 2023 இந்த ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் கரெக்டாக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் அந்த அனெக்ஸர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ், உங்களுடைய பின்கோடு. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. மேலாக ஃபீமேலாக, நேஷ்னாலிட்டி, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய கேஸ்ட் என்ன, இமெயில் ஐடி அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உங்களுடைய டிக்ளரேஷனில் உங்களுடைய பிளேஸ், உங்களுடைய டேட், உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரமேஷனை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிக்னேச்சரையும் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த ஒரு அப்ளிகேஷன். இதை கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி அவங்க சொல்லியிருக்க டேட்டுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மையும் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் பேஜஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது போன்ற தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல்லைக்கனை டச் பண்ணி அப்படியே ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.